ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரசம் ரெசிபி. ரசத்தில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரசம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு தண்ணியில் செய்கிற ரசம், பருப்பு ரசம். இது நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. ரசம் வந்து எப்போவுமே நார்மலாக சவுத் இண்டியன்ஸ் எல்லார் வீட்லேயும் டெய்லி செய்கிற ஒரு ரெசிபி. இது வந்து டைஜஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி. இது நம்ம டெய்லி சாப்பிட்ற பொருள் எல்லாம் ஜீர்ணாகிறதுக்கு கொஞ்சம் ரசம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஒரு ரெசிபி வந்து பருப்பு ரசம். நம்ம பருப்பு சாம்பார்லாம் செய்யும்போது அதிலிருந்து கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணி எடுத்து அதில் ரசம் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் இங்கே வந்து இங்கே பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ரசம் சாம்பார் செய்யும்போது அதிலிருந்து தண்ணி இருத்து அன்றைக்கி செஞ்சிங்கன்னா கூட ஓகே. இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பருப்பு போட்டு ஒரு கால் கப்பு பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு அதை எடுத்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு மீதி தண்ணியில் வந்து நான் செய்கிறேன். பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவு. இது வந்து புளி. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது வந்து ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கடுகு, இது தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு. இது வந்து ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன். இது வந்து உங்களுக்கு ரசம் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து ரசப்பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தாளிக்க, பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் தேவைப்படும். அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு தேவைப்படும். கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை வந்து எப்போவுமே ரசத்துக்கு இம்பார்ட்டன்ட். கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா தான் ரசம் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே இதை அவாய்ட் பண்ணாத சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தக்காளிங்க வந்து ரெண்டு தக்காளி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரசத்தை வந்து கூட்டி வச்சுக்கணும் எல்லாமே போட்டு, அதுக்கப்புறமா தான் தாளிக்கணும். நான் முதல்ல வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நல்லா கரைச்சி வச்சிட்டேன் கையிலேயே. அடுத்தது இங்கே புளி ஊற வச்சுருக்க புளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணியை அதிலே சேர்த்துக்கலாம். அடுத்து ரசப்பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அதை கூட்டி வச்சு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு ரசத்துக்கு வந்து அளவு தெரியாது, புளிப்பு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு. அதனால் கூட்டி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து குடிச்சு பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, புளி எவ்வளோ இருக்குது உப்பு எவ்வளோ இருக்குன்னு. புளி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு வந்து நான் இது கூடயே வந்து இதில் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். நார்மலாக பூண்டு வந்து தோலோட அம்மியில் வச்சு நசுக்கி தான் போடுவாங்க. இப்போ எங்கிட்ட அம்மியோ இல்லை வேறு எதுவும் நசுக்கிறது இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அம்மி இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து நசுக்கி போட்டுக்கலாம். ஸோ ரசம் வந்து கூட்டி வச்சாச்சு. இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ ரசம் தாளிக்க அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அடுத்து கூட்டி வச்சுருக்க ரசத்தை ஊற்றிக்கலாம். இது அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது எப்போவுமே. நல்லா கொஞ்சம் மேலே அப்படியே நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்றாதீங்க, ரசம் கொதிச்சதுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி அதை நுரக்கட்டி வந்ததும் டக்குன்னு எடுத்து நம்ம சர்விங் பவுலில் ஊற்றி மூடி வச்சிடணும். அப்போ தான் ரசம் வாசம் வந்து வெளியே போகாது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வைக்கும்போதே அதுக்கு தேவையான பாத்திரமும் அதுக்கு ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக.
ஸோ இப்போ இந்த ரசம் வந்து அடுப்பு மீடியமில் வச்சுருக்கேன், நுரக்கட்டி வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் கொதிக்க போகுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்கள் இப்படி லைட்டாக கொதி வருது, நுர வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் கொத்தமல்லி தழை போடணும் எப்போவுமே. ஸோ இப்போ இதை வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். உடனே இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்படிதான் ரசம் வாசம் வெளியே போகாது. சாப்பிடும்போது சர்வ் பண்ணும்போது நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளால் டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் வைக்கிற அன்னைக்குன்னு இல்லாமல் நீங்கள் தனியாக செய்யணுன்னா கூட கொஞ்சம் பருப்பு வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். மற்ற எல்லா ரசத்தோடு இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் இதே மாதிரி தக்காளி ரசம் லெமன் ரசமும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.